குரு பரம்பரைக்கு வணக்கம். நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக ஹோரைகளை சார்ந்த ஒரு ஆய்வு பதிவு. எந்த செயல்களையும் செய்து வெற்றியடைகிறதும், வெற்றியடைகிறதோட முக்கியம் தோல்விகளை தவிர்க்கிறதும், பிரச்சனைகளிலிருந்து தவிர்க்கிறதும், இந்த ஹோரைகளை பயன்படுத்தி எப்படி செய்கிறது, அது ஆய்வு பதிவாக 12 ராசிகளுக்குமாக இப்போ நம்ம கொடுக்குறோம். காரணம், ஒரு நேயர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார் கமெண்ட்டில், ஹோரைகள் பற்றி எனக்கு கொஞ்சம் போடுங்க சார், நான் ஆல்ரெடி 2 தடவை உங்களுக்கு கேட்டுட்டேன், நீங்கள் ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கேன், நீங்கள் போடுங்க தயவு செஞ்சுன்னு கேட்டார். சரி, அவர் ரொம்ப நாளாக கேட்டிருக்காருன்னும் போது நம்ம நேயர்களுடைய இதுக்கு மதிப்பு கொடுக்கணுன்றதுக்காக அதுக்கான முயற்சிகளை எடுத்து சில பேர்கிட்ட அதை டெக்னிக்ஸ் எல்லாம் கொடுத்து ஒர்க் ஆகுதான்னு பார்க்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டெல்லாம் வச்சுட்டு இப்போ நான் உங்களுக்கு பதிவாக கொடுக்குறேன். இன்றைய பதிவில் நான் மேஷம், மேஷ ராசி லக்னக்காரங்களுக்கு ரெண்டுக்குமே, ராசி லக்னம் ரெண்டுக்குமே இந்த பதிவு போடணும். சரியா? சரி, முழுசாக பாருங்கள். கையில் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஜாதகம் இந்த மாதிரி ஜோதிட ஆய்வு பதிவுகளை பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாதகமே இல்லாமல் என்ன நட்சத்திரம்னே தெரியாமல் எதுக்கு பார்க்குறோனே தெரியாமல் பார்த்து உங்கள் நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம். ஓகேங்களா? நோட் புக்காக இருந்துச்சுன்னா அந்த இதை ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க, 12 கட்டாக இருக்கும் பாருங்கள், ராசி அப்படின்னு நடுவில் போட்டிருக்கும். ஓகேங்களா? ராசி நிலைன்னு போட்டிருக்கோம், ராசின்னு போட்டிருக்கோம். உங்களுக்கு ஜாதகம் கையில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கீழே நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் ரெண்டுலேயுமே நம்ம லிங்க் கொடுக்குறோம், நம்மளோட வெப்சைட் sakthipeedam.com. ஹோரைகளை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸை சொல்லித்தரேன். உங்கள் ராசி எது, லக்னம் எது? ஓகே, மேஷ ராசி. ஓகே, ஃபைன் சார். சிலருக்கெல்லாம் இப்படி கூட இருக்கும், சார் எனக்கு மேஷ ராசி சார், ஆனால் மிதுன லக்னம் சார் அப்படின்வாங்க. அப்போனா ராசி லக்னம் ரெண்டும் கொஞ்சம் வேறு வேறையான தன்மைகள், கரெக்டாக? அப்போ என்ன பண்ணோம், இந்த மேஷ ராசிக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்டோ அவங்களுக்கு உகந்த ஹோரைகள்னு ஒரு குரூப் இருக்குது, மிதுன ராசிக்கு, மிதுன லக்னத்துக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்டோ அவங்களுக்கு உகந்த ஹோரைகள்னு ஒரு குரூப் இருக்குல்ல, இதை ரெண்டையுமே பயன்படுத்தி பார்த்து எது உங்களுக்கு ரொம்ப சூட் ஆகுதுன்றதை அதை நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு வாரம் நீங்கள் இதுக்காக செலவு பண்ணிங்கன்னா தான் அதுக்கப்புறம் லைஃப் லாங் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்னென்ன காரியங்கள் எப்பப்போ செய்யணும் ஒரு வாரத்தில்ன்றது தெரிஞ்சுக்கலாம், புரியுதா? ஆனால் கொஞ்சம் வேலை இருக்குது, கொஞ்சம் வேலை செய்யணும் இதுக்கு, அப்போ தான் இந்த டிப்ஸ் வந்து நீங்களை பயன்படுத்திக்க முடியும். மேஷ ராசியாக இருந்தாலும் மேஷ லக்னமாக இருந்தாலும் இதை பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது லக்னமோ ராசியோ இருந்ததுன்னா அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு எழுதி வச்சுக்கிட்டு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்கள் முடிவெடுத்துங்க. ஸோ இப்போ போகலாம். மேஷத்துக்கு உகந்த நன்மை செய்யும் கிரகங்கள் மேஷ ராசியில் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு, முதல்ல செவ்வாய், உங்கள் ராசிநாதன் லக்னாதிபதி அவர், அவர் ரொம்ப உங்களுக்கு நன்மை செய்வார். ரெண்டாவது நன்மை செய்யக்கூடிய கிரகம் சூரியன், அவர் நன்மை செய்வார், பூர்வ புண்ணியாதிபதி. மூணாவது நன்மை செய்யக்கூடிய கிரகம் குரு, இவர் நன்மை செய்வார், புரியுதுங்களா? ஸோ இந்த மூணு கிரகங்களும் நன்மை செய்வாங்க. மேஷத்துக்கு மட்டும் ஒரு சின்ன அட்வான்டேஜ் என்ன சொல்லுங்கள், இன்னொரு கிரகம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த குரூப்பில் வராமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், அது யார், சந்திரன். மேஷராசிக்காரங்களுக்கு சந்திரனும் உதவி செய்வார், சந்திரனுடைய ஹோரையும் உங்களுக்கு பயன் தரும். சரி, அப்போ நம்ம என்ன ராசியோ நமக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு அவங்களுடைய டைம் எப்பப்போ வருதுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை. டைம் டேபிள், அதாவது திங்கள் முதல் சனி வரை, சாரி திங்கள் முதல் ஞாயிறு வரை காலையில் 6 மணிலிருந்து மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும், ஓகே, அதாவது 5:59 வரைக்கும், அடுத்த நாளுடைய ஹோரை ஸ்டார்ட் ஆகிற அந்த டைம் வரைக்கும் 24 மணி நேரத்தில் என்னென்ன ஹோரைகள் வருதுன்றது இந்த டேபிளில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். சரியா? இதில் மேஷத்திற்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், திங்கக்கிழமை இந்த மூணு கிரகங்களுடைய ஹோரை எப்போ வருதுன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. சந்திரனோட ஓரை எப்போல்லாம் வருது, சூரியனோட ஓரை எப்போல்லாம் வருது, செவ்வாயோட ஓரை எப்போல்லாம் வருதுன்றதை ஃபஸ்ட்டு டிக் பண்ணி வச்சுக்கோங்க, புரியுதா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அப்போ சார், அப்படின்னா இந்த ஓரைகள்லாம் நம்ம நல்ல வேலைகள் செய்யலாமா சார் அப்படின்னா, ஆமாங்க, உண்மைதான். ஆனால் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது. நீங்கள் பிறந்தது செவ்வாய், மேஷ ராசி, செவ்வாய் உங்கள் ராசிநாதன், ஆனால் அன்றைக்கி நாள் இருக்குல்ல, அந்த நாளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்குல்ல, ஒரு கிரகம் இருக்குல்ல. திங்கக்கிழமையாக சந்திரனுக்கு உகந்த நாள், ஏன்னா சந்திரன் தான் அன்றைக்கி பெருசாக பலமாக இருப்பார், அவருடைய கண்ட்ரோல் தான். மற்ற கிரகங்கள்லாம் சும்மா டைம் தான், ஒரு மணி நேரத்துக்கு என் கண்ட்ரோல், ஒரு மணி நேரத்துக்கு உன் கண்ட்ரோல், அந்த மாதிரி. அப்போ அந்த நாளினுடைய கிரகம் எதுன்னு பாருங்கள், திங்கள்னா சந்திரன். அப்போ அந்த சந்திரனோட ஓரை எப்போல்லாம் வருது பாருங்கள், 6 மணி காலையில் 6 to 7, அப்புறம் மத்தியானம் 1 to 2, அப்புறம் ராத்திரி 8 to 9. அதுக்கு மேலே இருக்கிற மிட் நைட்லாம் நம்ம விட்டுடலாம், ஏன்னா நள்ளிரவு பொழுதுகளை நம்ம பெருசாக எந்த வேலைகளும் செய்ய மாட்டோம், தூங்கிட்டு இருப்போம். அதனால் இந்த முழிச்சிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் ஏதோ அதை மட்டும் பார்ப்போம். காலை 6 to 7, மத்தியானம் 1 to 2, ராத்திரி 8 to 9. இந்த மூணு கிர இந்த மூணு நேரம் இருக்கு இல்லையா, இந்த மூணு நேரமும் சந்திரனோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்,
ஒன்று அது சந்திர ஹோரை, அந்த ஹோரைப்படியே அவரு தான் அதில் ஆதிக்கம் செலுத்துகிறாரு. ரெண்டாவது அன்னைக்கு நாளே சந்திரனோட நாள் தான், அந்த நாளே அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால் அன்னைக்கு சந்திரனுடைய அந்த ஆதிக்கம், அந்த காலையில் 6 மத்தியானம் 1 சாயந்தரம் 8 இந்த அதுக்கு அடுத்து வர ஒரு மணி நேரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சந்திரனோட ஆதிக்கமாக சூப்பர். அப்போ அன்னைக்கு அந்த டைமில் நம்ம நல்ல வேலை செய்யலாமா? செய்யலாம். ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் என்ன தெரியுமா, இந்த சந்திரனுக்கும் உங்கள் ராசிநாதனுக்கும் உறவுகள் எப்படி இருக்குன்றதை முதல்ல பார்க்கணும். மேஷ ராசியா, மேஷத்துக்கு சந்திரன் யார், நட்பு கிரகம்னு தான் நான் ஆல்ரெடி சொன்னேன். உங்களை கேட்காமலே ஒருத்தர் நன்மை செய்வாருன்னு நாலாவது ஒருத்தர் சொன்னேன்ல. ஸோ மேஷத்துக்கு சந்திரன் சுகாதிபதி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல கிரகம் தான். அப்போது உங்கள் ராசிக்கும் அவர் நல்லவர், அந்த ஹோரைக்கும் அவர் இன்சார்ஜ், சுபகிரகமாக வர்றாரு, ஓகே, அன்றைய நாளும் அவரோட கண்ட்ரோலில் வருது அப்படின்னா அந்த ஹோரைகளை குறித்து வச்சுக்கங்க, ரொம்ப பயன் தரக்கூடிய ஹோரைகளாக இருக்கும் சுப நிகழ்வுகள் செய்கிறதுக்கு. ஏன்னா சந்திரன் யார், இயற்கையிலே சுபகிரகம், போஷாக்கான கிரகம், நீரின் தன்மை கொண்ட கிரகம், எந்த விஷயத்தையும் வளர்த்து விடுற கிரகம், தாய்மை, பெண்மை, மேன்மை, உணவு, பிஸ்னஸ்ஸு, கடல் சார்ந்த பயணம், மன ரீதியாக நல்ல சந்தோஷமாக இருக்கிறது, சுகபோகங்கள், வீடு, நிம்மதியாக கூடியிருக்கிற இடம், நீர்நிலைகள், அம்மா, இது அத்தனையும் சந்திரனுடைய காரகத்துவங்கள். சரியா? அப்போ அந்த நான் சொன்ன அந்த 3 மணி நேரம் இருக்குல்ல, காலைல 6-7, மத்தியானம் 1-2, சாயந்தரம் 8-9, இந்த 3 நேரங்களில் நீங்கள் நல்ல நிகழ்ச்சிகள், நல்ல காரியங்களை தாராளமாக செய்யலாம். ஆனால் சார் இன்னொரு ட்விஸ்ட்டு, என்ன சார் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக வைக்கிறீங்கன்னு கேட்காதீங்க, என்ன பண்ணுறதுங்க, இப்போ எல்லா ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டா எல்லோரும் ஜெயிச்சிருவாங்கல்ல, அப்போது காலச்சக்கரன்றதே தடுமாறிடும்ல. காலச்சக்கரன்றது என்ன, ஒருத்தனுக்கு வெற்றினா இன்னொருத்தனுக்கு தோல்வி இருந்தால் தானே இப்படி சுத்தும், ஒரு தட்டு கீழே இறங்கினா தானே இன்னொரு தட்டு மேலே ஏறும். அப்போது எல்லோரும் ஜெயிச்சிட்டாக்க கடவுள்ன்றதே இல்லாமல் போயிடும்ல, அதுக்கு தான் இந்த ட்விஸ்ட் எல்லாம். சரி அடுத்து இது என்ன ட்விஸ்ட்டு, ராகு காலம் யமகண்டம் குளிகன் காலம் மட்டும் இந்த 3 மணி, இந்த 3 டைமில் நான் சொன்ன டைமில் இல்லாமல் பார்த்துக்கோ, அது ரொம்ப முக்கியம். இதுலேயும் இந்த நாட்கள் வந்து சித்த யோகம், அமிர்த யோகம் இந்த மாதிரி நாட்களில் இது வந்துருச்சுன்னு வச்சுங்க, காலம் இன்னும் சூப்பர். அமிர்த யோகம் சித்த யோகத்தில் வந்து உங்களுடைய ராசி மேஷ ராசிக்கு உகந்த கிரகத்தினுடைய ஹோரையாக வந்து அன்னைக்கு அந்த கிரகமும் பலமாக இருந்துருச்சுன்னு வச்சுங்க, கேட்கவே வேண்டாம். சரி சார், சந்திர ஓரை விட்டுட்டா திங்கக்கிழமையில் வேறு என்னெல்லாம் பண்ணலாம், குரு ஓரையில் பண்ணலாம். ஏன், குருவும் சந்திரனும் ஃப்ரெண்டு, மேஷமும் சந்திரனுக்கு மேஷமும் குருவுக்கு நட்பு வீடு. ஸோ குரு ஓரையில் பண்ணலாம். அப்போ குரு ஓரை அடுத்து இந்த லிஸ்ட்டில் குரு ஓரை எங்கெல்லாம் வருதுன்னு டிக் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த டைம் நல்ல டைம். அடுத்து என்ன, இந்த 2 ஓரை, குரு ஓரை சந்திர ஓரை, இந்த 2 ஓரையை எல்லா காரியங்களுக்கும் பயன்படுத்தலாம், ஓகே. பட்டு செவ்வாயும் சூரியனும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் தான், அவங்க ஓரையும் பெண்டிங் இருக்குது. ஆனால் அவர்கள் இயற்கையில் பாவ கிரகங்கள், நெருப்பு கிரகங்களாக வர்றதுனால அவங்க ஹோரையில் சுப காரியங்களை செய்ய வேண்டாம். லைக் உதாரணத்துக்கு உபநயனம், சீமந்தம், பிரசவத்துக்கு டைம் குறிக்கிறது, சிசேரியனாக இருந்தால் செவ்வாய் ஓரையில் பண்ணலாம். ஏன்னா ஆயுதம் அப்படின்றது செவ்வாயோட காரகம், ரத்தம்ன்றது செவ்வாயோட காரகம். ஸோ அதெல்லாம் சர்ஜரி செவ்வாயோட காரகத்துவத்தில் பண்ணலாம். அந்த மாதிரி சூரியனோட காரகத்துவங்கள், செவ்வாயோட காரகத்துவங்கள் கொஞ்சம் கடுமையாக இருக்கிறதுனால கடவுளை கும்பிட்றது, கோயிலுக்கு போகிறது, தியானம் பண்ணுறது, தவம் பண்ணுறது, அரசியலில் போட்டி போடுறது, அரசாங்கத்தோட தொடர்பு கொள்வது, போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஏதோ ஒரு தகவலுக்காக போகிறது, வக்கீல்கிட்ட போய் பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சூரிய ஓரையில் பண்ணலாம், ஓகே. நிலத்தை உளுறது, மரம் ஏறி மட்டை வெட்டுறது, அறுவடை பண்ணுறது, களை எடுக்கிறது, ஓகே, ஆயுதம் சார்ந்த ஏதாவது ஒர்க் ஷாப்பில் வேலை பண்ணுறது, புதுசாக ஒரு ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறது, அல்லது ஒரு புதுசாக வண்டி வாங்கி அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது, இதெல்லாம் செவ்வாய் ஓரையில் பண்ணலாம் நீங்கள் மேஷராசியாக இருந்தீங்கன்னா. ஏன்னா இயந்திரங்களுக்கு காரகன், ஆயுதங்களுக்கு காரகன் செவ்வாய்ங்களா. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஆகிற உகந்த கிரகமாகவே இருந்தாலும் கூட சில விஷயங்களை அந்த கிரகங்களுடைய தன்மைகளை தவிர்க்கணும், புரிஞ்சுதுங்களா, இதெல்லாம் தான். சரி இப்போ வந்து திங்கக்கிழமை சொல்லிட்டேன்னா அடுத்து சீக்கிரமாக நான் சொல்லிட்டு போகிறேன், லேட் ஆகிடுச்சு, ஏன்னா வீடியோட லென்த் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு உங்களுடைய லக்னாதிபதியோட டைமாகவே இருந்தாலும் அன்றைக்கி பெரும்பாலும் நீங்கள் எந்த முக்கியமான விஷயங்களையும் தவிர்த்துருங்க. நிலம் வாங்கிறது விற்கிறது, சகோதரனுக்கு நன்மை செய்கிறது, ஹெல்ப் பண்ணுறது,
அதே மாதிரி மிஷினரி ரெடி பண்ணுறது, ஆயுதங்கள் ரெடி பண்ணுறது, ஏர் உழுறது, அறுவடை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர மற்ற விஷயங்களை அன்றைக்கி தவிர்த்துருங்க. செவ்வாய்க்கிழமையில் என்ன கிரகங்களுடைய அமைப்புகள் நல்லாயிருக்கும்? குருவினுடைய போரையில் நல்ல காரியங்கள் செய்யலாம். ஓகே, உங்களுக்கு நான் செவ்வாய்க்கிழமை வேறு வழியே இல்லை சார், வேறு முகூர்த்தமே இல்லை, செவ்வாய்க்கிழமை தான் பண்ணி ஆகணும். என்ன பண்ணுறது? செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணலாம்? குரு ஹோரையில் பண்ணலாம். சரிங்களா, செவ்வாய்க்கிழமை குரு ஹோரையில் பண்ணலாம். திருமணம் மட்டும் அதே மாதிரி ருதுமங்கள காரியங்கள் மட்டும், வயசுக்கு வந்த பொண்ணுக்கு செய்கிற அந்த சடங்குகள், இது ரெண்டை மட்டும் செவ்வாய்க்கிழமையில் சுக்கர ஹோரையில் செய்யலாம். இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க, நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, வீட்லேயும் பயன்படுத்துங்க, செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு. சரியா, மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. தோஷம் கழிக்கிறது, அதே மாதிரி ஒருத்தர் ஆல்ரெடி ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது செவ்வாய்க்கிழமையில் பண்ணலாம். புரியுதா? நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறது வந்து பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் அந்த நாளில் பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமையில் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை குரு வர, சரிங்களா, செவ்வாய்க்கிழமை சூரிய வர, செவ்வாய்க்கிழமை சுக்கர வர, இந்த டைமில் பண்ணலாம். யார்? மேஷராசிக்காரங்க. சுக்கரவரில் ஏன் பண்ணணும்? சுக்கரன் மருத்துவத்துக்கு காரங்க, ஸோ கொஞ்சம் ஹீலிங் அதிகமாக இருக்கும் அதுக்காக. புரியுதுங்களா? சரி, இது வந்து செவ்வாய்க்கிழமை. அடுத்து நான் வந்து பேர் மட்டும் சொல்கிறேன், இதுக்கு மேலே திங்கக்கிழமை மட்டும் உங்களுக்கு நான் விழா வரைய டைம் மட்டும் சொன்னேன், இதுக்கு மேலே நான் பேர் மட்டும் சொல்லிட்டு போகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. புதன் ஒரு இயற்கையில் சுபகிரகம், ஆனால் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய்க்கு மேஷராசி லக்னக்காரங்களுக்கு ஃப்ரெண்டு கிடையாது. சரி, இப்போ புதன்கிழமை புதனுக்கும் செவ்வாய்க்கும் பெரிய நட்பு கிடையாது. ஸோ புதன்கிழமையில் மேஷராசி செவ்வாயோட ஆதிக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு புதன் அவ்வளோ சிறப்பாக விஷயங்கள் செய்ய மாட்டார். அப்போ என்ன பண்ணுறது? அப்போ புதன்கிழமை முடிஞ்ச அளவுக்கு நல்ல காரியங்கள் செய்கிறத தவிர்த்துருங்க. உங்களுக்கு இதில் சில விதிவிலக்கெல்லாம் இருக்கும். இந்த மேஷராசி சார், ஆனால் நான் வந்து மிதன லக்னத்தில் பிறந்திருக்கேன், லக்னப்படி எனக்கு புதன் நல்லவர், அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா மேபி செய்யலாம். அப்போ வந்து நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு ஆய்வுக்கு உட்படுத்தி தான் பண்ணணும். புரியுதுங்களா? சும்மா மேம்போக்காக இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு போயிடக்கூடாது. சரி, இப்போ புதன்கிழமைகளில் உங்களுக்கு நல்ல காரியங்கள் வேறு வழியெல்லாம் புதன்கிழமை செஞ்சு தான் ஆகணும்னா எந்த இதில் செய்யலாம்? புதன்கிழமையில் குருவாரையில் செய்யலாம். சரிங்களா, புதன்கிழமையில் சூரிய ஓரையில் செய்யலாம். அதுலேயும் குறிப்பாக டாக்குமெண்ட் எழுதுறது, அரசாங்க பத்திரப்பதிவு, ஒரு அரசாங்கத்துக்கு லெட்டர் எழுதுறது, ஒரு டெண்டர் கோட் பண்ணுறது அரசாங்கம் சார்ந்து, ஒரு நாமினேஷன் ஃபைல் பண்ணுறது, ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஒரு தீர்ப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து புதன்கிழமை சூரிய ஓரையில் பண்ணலாம். சரிங்களா, இது ஒரு நல்ல அமைப்பு. அடுத்து புதன்கிழமையில் குரு வர, கல்வி சார்ந்த விஷயங்கள், ஆசிரியர் தொழில், இது சார்ந்த விஷயங்களும் புதன்கிழமையில் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுமே கல்விக்கு காரணம் வர்றது தான். ஏன் நான் சொன்னேன், நான் முதல்ல டாக்குமெண்ட்டு, டெண்டரு, பத்திரப்பதிவு, நாமினேஷன் ஃபைலிங், இது எல்லாத்துலேயும் புதனும் சூரியனும் சம்மந்தப்பட்ட காரகங்கள், அதனால் மட்டும்தான் அதை நான் சொன்னேன், வேறு எதையுமே நான் சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி குரு, ஆசிரியர் தொழில், படிப்பு, கல்வி கற்றுக் கொடுக்கறது, புத்தகம், பள்ளிக்கல்வித்துறை, இதெல்லாம் வந்துட்டு ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்காக ட்ரைனிங், இந்த மாதிரி விஷயங்கள் சார்ந்த எல்லாமே அதாவது புதன்கிழமை குரு ஹோரையில் செய்யலாம், வேறு எதையும் செய்யக்கூடாது. புதன்கிழமை மேஷராசி லக்னக்காரங்க மற்ற எல்லா நேரங்களையும் தவிர்க்கிறது நல்லது. குறிப்பாக வாக்குவாதம், சண்டை போடுறது செய்யவே கூடாது புதன்கிழமை. ஏன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த வாக்குவாதம். ஏன்னா புதன் வந்து வாதத்துக்கு காரகம். ஸோ அவர் உங்களுக்கு ஆகாதவராக இருக்கும்போது அவருடைய காரகத்துவம் இருக்கிற நாட்களில் நீங்கள் வாதம் பண்ணிங்கன்னா அந்த வாதம் வளர்ந்துக்கிட்டே போய் விதண்டாவாதமாக போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாய் பேசுகிறத தவிர்த்துடணும் புதன்கிழமை. இப்போ வியாழக்கிழமை குரு, உங்களுடைய நட்பு கிரகம், குரு பகவான் பாக்கியாதிபதி, உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு மேஷத்துக்கு செவ்வாய்க்கு. ஸோ அப்போ அவருடைய காலத்தில் என்ன பண்ணலாம்? காலைல 6, மத்தியானம் 1, சாயந்தரம் 8, இந்த ஒரு மணி நேரம் கேப்ப 6-7, 1-2, 8-9, சூப்பர் டைம். எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம், எந்த காரியம்னாலும் செய்யலாம். மேஷத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். அதே மாதிரி செவ்வாய் ஓரையிலையும் செய்யலாம், அதே மாதிரி சூரிய ஓரையிலையும் செய்யலாம். அந்தந்த காரியங்கள் மட்டும், ஏன்னா சூரியனும் செவ்வாயும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பாவக்கிரகங்கள், அவங்களுடைய காரகத்துவங்களை தவிர மற்ற விஷயங்களை செய்ய வேணாம். குரு ஹோரையில் எல்லாம் செய்யலாம். காலைல 6-8, மதியானம் 6-7, மதியானம் 1-2, சாயந்தரம் 8-9, எல்லா நல்ல காரியங்களையும் செய்யலாம். அதே மாதிரி வியாழக்கிழமையில் சந்திர ஹோரை, அதுலேயும் சூப்பராக இருக்கும். சந்திர ஹோரை எப்போ உங்களுக்கு? சந்திர ஹோரை வந்து 11-12 வரும், 6-7 வரும். ஸோ இந்த சந்திர ஹோரையை பார்த்துக்குங்க. ஸோ வியாழக்கிழமையில் குரு ஹோரையும் சந்திர ஹோரையும் மேஷராசி லக்னக்காரங்க எல்லா விஷயம் செய்யலாம். ஓகே, உங்களுக்கு தடையே கிடையாது. சரி, இப்போ வெள்ளிக்கிழமைக்கு வருவோம். வெள்ளிக்கிழமை சுக்கிரன் செவ்வாய்க்கு அவ்வளோ சிறப்பான கிரகம் கிடையாது.
செவ்வாய் உடைய காரகமான மேஷராசி லக்னத்தை பிறந்தவங்க காலையில் 6-7, 1-2, சாயந்தரம் 8-9 இந்த மூணு நேரங்கள்லேயும் திருமணம் சார்ந்த ஒரு பொண்ணு பார்க்குறதுக்காக கிளம்புறது, பொண்ணு வீட்டில் கம்யூனிகேட் பண்ணுறது, அதே மாதிரி சாயந்தரம் 8-9 இந்த இது சொல்லுவாங்கள்ல முதலிரவு இந்த மாதிரி சாந்தி முகூர்த்தம் இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம். இந்த கணவன் மனைவி தாம்பத்தியம் உறவுகள் காதல் இந்த மாதிரி விஷயங்கள் அந்த டைமில் செய்யலாம். அதாவது சுக்கிர ஓர வெள்ளிக்கிழமை மேஷராசி லக்னக்காரங்க. சரி, வெள்ளிக்கிழமை வேறு என்ன செய்யலாம்? வெள்ளிக்கிழமை வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி குடும்பம் கணவன் மனைவி ஒரு நகை வாங்கிறது, ஒரு வெள்ளி பொருட்கள் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. ஓகே, வேறு ஒன்றும் மேஷராசி லக்னக்காரங்க அதிகமாக அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயங்கள் செய்யலாம். புதுசாக செய்கிறது தான் இந்த ஹோரைகளை பயன்படுத்துறது நான் சொல்லித்தரேன். அன்றாடம் சார் நான் வண்டியில் போகிறேன் சார் வெள்ளிக்கிழமை வண்டி ஓட்டக்கூடாதா அப்படின்னா கிடையாதுங்க. கொஞ்சம் லாஜிக் யூஸ் பண்ணி இந்த பதிவுகளும் பயன்படுத்துங்க. வெள்ளி எல்லா நாளும் வண்டி ஓட்ட தான் செய்யணும், அதுக்காக வண்டியை வீட்டில் நிறுத்திட்டு எங்கே போக முடியாமல் இருக்க முடியுமா என்ன? கிடையாது. புதுசாக ஒரு விஷயங்களை, ஒரு புது வண்டி வாங்க போகிறீங்களா, அதை செய்ய வேண்டாம். புரியுதா சொல்ல வர்றது? ஓகே. சாப்பிட முடியாதா சார்? சார் எல்லா நாளும் சாப்பிட்டு தான் சார் ஆகணும். அப்படி சார் எள்ளு உருண்டை சாப்பிட்லாமா சார்? சனிக்கிழமை தானே, சனி எங்களுக்கு ஆகாதவராச்சு. சாப்பிடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நவகிரகங்களுமே உடம்புல எல்லா இடத்துலையும் இருக்காங்க சார். நமக்கு ஆகிற கிரகங்களை கொஞ்சம் அதிகமாக நம்ம டச் பண்ணணும், அவ்வளோதான் சார், வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்காக ஆகிற கிரகம்னு சொல்லிட்டு ஒரு கிரகத்தை சுத்தமாக அவாய்ட் பண்ணோம்னா செத்து போயிடுவோம் சார். அதனால் பார்த்துக்குங்க. சரி, அப்போ வெள்ளிக்கிழமை நல்ல திருமணம் காதல் நகை வாங்கிறது, துணி எடுக்கிறது, கார் வாங்கிறது, சுகமான பயணங்கள் போகிறது, நல்ல பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் செய்யலாம். உல்லாச பயணங்கள், நீர்நிலைகளுக்கு போய் நீராடுறது, இந்த மாதிரி ஜாலியான விஷயங்கள்லாம் செய்யலாம். வெக்கேஷன் போகிறது இதெல்லாம் சுக்கர வெள்ளிக்கிழமையில் செய்யலாம். சரி, இப்போ வந்து சனிக்கிழமை. சனிக்கிழமை முடிஞ்ச அளவுக்கு மேஷராசி லக்னக்காரங்க எந்த வேலையும் செய்ய வேணாம். நீங்கள் குரு ஓரையாகவே இருந்தாலும் சுக்கர ஓரையாகவே இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு எந்த வேலையும் செய்ய வேணாம். அன்றாட வாழ்க்கையில் காலைல எழுந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோம், சாமி கும்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், தொழில் பார்க்குறோம், வர்றோம், வீட்டுக்கு வர்றோம், ஏதாவது பிள்ளைங்களுக்கு தேவையாக வாங்கிட்டு வர்றோம். இவ்வளோ அந்த பேசிக்கான வேலை இருக்கும் இல்லையா, அதை மட்டும் செய்யுங்க. புதுசாக எந்த விஷயங்கள், புதுசாக ஒரு நபரை போய் மீட் பண்ணுறது, தொழிலுக்காக ஒரு டெண்டருக்கு போகிறது, ஒரு இதை பண்ணுறது, ஒரு அதை அதெல்லாம் வேணாம். சனிக்கிழமை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. புரியுதுங்களா? ஏன்னா செவ்வாயினுடைய காரகத்துவத்திற்கு சனி அவ்வளோ சிறப்பு கிடையாது. அடுத்து ஞாயிற்றுக்கிழமை கடைசி. ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு சூரியன் உங்களுக்கு நண்பன். ஞாயிற்றுக்கிழமை சூரியனோட நாள். அப்போ சூரியன் மேஷராசி லக்னக்காரங்களுக்கு நண்பன். ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? வம்பு வழக்கு, வியாஜ்யங்கள், கோர்ட்டு கேஸு, கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணுறது, கவர்மெண்ட் வேலைக்கு எக்ஸாம் எழுதுறது, அல்லது அதுக்கான பயணம். இன்றைக்கி நான் எக்ஸாம் எழுத போகிறேன்னா 6-7 சூரிய ஓரையில் கிளம்பிடுங்க ஞாயிற்றுக்கிழமை மேஷராசிக்காரங்க. சார் எனக்கு எக்ஸாம் 10 மணிக்கு தான் சார். 6 மணிக்கு கிளம்பி போய் வேறு எங்கேயா உட்காந்துருந்துட்டு போங்க சார். ஏன்னா அந்த ஹோரையில் கிளம்புனா கொஞ்சம் பெனிஃபிட் ஜாஸ்தி, கொஞ்சம் சூரியனுடைய தன்மை கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. புரியுதா? சரி, பாது நீங்கள் வந்து ஒரு 90% நல்லா படிச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க, 10% உங்களுக்கு ஒரு லக்குன்றது வேணும் இல்லை, அந்த 10%ல இந்த சூரியன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, அடுத்து சூரியனோட ஓரையில் பரீட்சை எழுதுறது, போட்டித் தேர்வுகள், டெண்டர் கோட் பண்ணுறது, கவர்மெண்ட்டில் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறது, கவர்மெண்ட்டு சார்ந்த எதுவோ ஒன்று. சார் ஞாயிற்றுக்கிழமை கவர்மெண்ட் ஆஃபீஸில் லீவு எப்படி சார் பண்ணுறது? இன்றைக்கே பேப்பர் ஒர்க் எழுதி வச்சுருங்க, கையெழுத்து போட்டு வச்சுருங்க, நாளை கொண்டு போய் கொடுத்துருங்க. எப்படி? சரிங்களா? சரி, ஞாயிற்றுக்கிழமையில் வேறு என்ன செய்யலாம்? தான தர்மங்கள் செய்யலாம், அன்னதானம் செய்யலாம், கழிப்பு கழிக்கிறது, கண் திருஷ்டி கழிக்கிறது, சுற்றி போடுறது. ஓகே, இந்த மாதிரி விஷயங்களை ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய அதாவது சூரியனுடைய உகந்த நேரமான ஞாயிற்றுக்கிழமையில் சனி ஹோரையில் பண்ணுங்கள். புரியுதுங்களா? மற்றபடி ஒரு பெரிய டீல் பேச போகிறேன், பெரிய பிஸ்னஸ் பேச போகிறேன், குரு ஹோரையில் ஞாயிற்றுக்கிழமையில் பண்ணுங்கள். தங்கம் வாங்க போகிறேன், குரு ஹோரையில் பண்ணுங்கள், ஞாயிற்றுக்கிழமையில் பண்ணுங்கள். கல்யாணத்துக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், ஞாயிற்றுக்கிழமையில் குரு ஹோரையில் பண்ணுங்கள். சுக்கர ஹோரையிலையும் பண்ணலாம். நிலப்பலன்கள் ரிலேட்டடாக டீல் பேச போகிறேன், செவ்வாய் ஹோரையில் ஞாயிற்றுக்கிழமையில் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டி டீலிங் பேச போகிறேன், ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய் ஹோரையில் பண்ணுங்கள், செவ்வாய் ஹோரையில் பண்ணுங்கள். ஒரு வீடு வாங்கணும், ரியல் எஸ்டேட் டெவலப்பர்கிட்ட போய் பார்க்க போகிறேன், வீடு ஃப்ளாட் போட்டிருக்காங்க, செவ்வாய் ஹோரையில் பண்ணுங்கள். தம்பி தங்கச்சி வீட்டுக்கு போகிறேன், அக்கா பார்க்க போகிறேன், செவ்வாய் ஓரையில் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணலாம். சனி ஓர, புதன் ஓர, சுக்கர ஓர இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமையில் தவிர்த்துருங்க. நான் முதலே சொல்லிட்டேன், எல்லா நாட்கள்லேயும் சனி ஓர, புதன் ஓர, சுக்கர ஓரையே மேஷராசி லக்னக்காரங்க அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதில் கல்யாணம், தாம்பத்திய உறவு, காதல், பொருள் வாங்கிறது, சொகுசு பயணம், உல்லாச பயணம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்
சுக்கர ஓரையை வெள்ளிக்கிழமை பயன்படுத்தலாம், அவ்வளோதான். புரியுதுங்களா? வேறு எந்த ஓரையும் பயன்படுத்த வேண்டாம். இந்த மூணு கிரகங்களோட ஓரையை முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க வாரம் முழுக்க, சரிங்களா? இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ரெண்டு வாரம் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இந்த ஓரையில் நான் ஒரு வேலை செய்கிறேன், செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ அந்த வேலையை செய்கிறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கான அது என்ன ரிசல்ட்டோ அதை போடுங்க, அப்போ நமக்கு ஒரு புரிதல் வரும். அப்போ ஜோதிடம்ன்றது ஒரு ஆய்வுங்க, ஆய்வு சாஸ்திரம், ஆராய்ச்சி, அது ரெகுலராக ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கணும். இப்போ நீங்களும் நான் சொல்லிட்ட ஒரு தியரி, அந்த தியரி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு, சரியா? கமெண்ட்டில் போடுங்க, நம்ம பார்ப்போம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய ஜோதிடன் ஜாமக்கோள் வித்தகன் ஹரிசுதன். நன்றியர்களே, வணக்கம்.